நீ போடுற காணிக்கையை காட்டிலும் நீங்க கொடுக்கிற தசம பாகத்தை காட்டிலும் நீங்க கத்தர் பாதத்துல அமர்வதுதான் கத்தருக்கு பிரியமானது சபை பாரம்பரியமா மாறிடுச்சு ஆறு நாளும் கத்தருக்கு சம்பந்தமே கிடையாது வாரத்துல முதல் நாள் வர்றது ஆலயத்துக்கு கூட்டுதார் கூட்டமா உட்காந்துட்டு பாடி கையை தட்டிக்கிட்டு நடக்க காணிக்கை போட்டு போயிட்டான்னு நினைக்கிறோம் நான் இயேசுவை நேசிக்கிறேன் இல்லைங்க ஒவ்வொரு நாள் அவர் பாதத்தை ஓயாமல் முத்தசிக்கிற அனுபவம் இருக்கா அவரை துதித்து ஆராதிக்கிற அனுபவம் இருக்கா தனிமையில் வீடுகளில் அமர்ந்து கத்த சமூகத்தில் ஜெபிப்பதும் அவரோடு பேசுவதும் அவர் வார்த்தையை தியானிப்பதும் அவரை ஆராதிப்பதும் அந்த அனுபவம் யாருக்கு இருக்குதோ அவர்கள் தேவனை ஆராதிக்கவர்கள் அல்லையிலா ஆராதனைங்கிறது ஒரு அன்பின் அடையாளங்க அது நிறைய நினைக்கிறோம் ஆராதனை அப்படின்னா பாட்டு மியூசிக் அப்படின்னு நினைக்கிறோம் பாடல் மியூசிக்கே இல்லாமல் கத்த என்ன முடியும் ஆராதிக்க முடியும் ஆராதனை என்பது பாட்டு இசை அல்ல ஆராதனை என்பது தேவன் மேல இருக்கிற அன்பின் வெளிப்பாடு வரும்பொழுது மேலவை தன்பின் வெளிப்பாடு அப்போ நாம் ஆண்டவர் உண்மையா நேசித்தா எப்படி ஆராதிப்போம் எப்படி ஆராதிப்போம் மொழி உண்மை என்ன செய்வோம் நாம் உண்மையை ஆராதிக்கிறோமா கொஞ்சம் பாருங்க வீடுல டெய்லி காலை எழும்புன உடனே நீ செய்கிற முதல் வேலை என்னது கத்தரி துதித்து பாடி ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துகிற அனுபவம் இருக்கா பொழுதுலாம் அமர்ந்து அவர் பார்த்து முத்தம் செய்கிற அனுபவம் இருக்கா நமக்கு அப்படி இல்லை காலை எழும்புன உடனே அவ்வளோதான் இதான் நான் அவர் மேல வச்ச அவர் மேல வச்ச உண்மையான அன்பு எதில் வெளிப்படணுமா ஏன் சொல்கிறாரு எப்படி முத்தம் செய்தாவ ஓயாம நீ எனக்கு ஒன்றுனே செய்யலப்பா நீ என்னை ஒன்று கணப்படுத்தலை ஆனால் இவள் பாரு எப்பாதுமே கதின்னு இருந்தால் அதான் அன்பு மனுஷன் முகத்தை பார்க்கன்னு கத்தறோம் நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு துதித்து ஆராதிக்கிறோம் நீங்கள் அவர் சமூகத்தை எவ்வளோ வாஞ்சிக்கிறீங்க கொஞ்சம் வருஷத்துக்கு பாருங்கள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சபைக்கு வரதே பெரும் கஷ்டம் இல்லை அப்புறம் எங்கே டெய்லி கத்திரை பாட போகிறோம் எங்கே டெய்லி கத்திர துதிக்க போகிறோம் எங்கே டெய்லி ஜபிக்க போகிறோம் ஏன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை உண்மையான அன்பு இன்னைக்கு நம்ம ஆராதனை இல்லை வேத சொல்லுகிறது ஐம்பதாவது இருபத்தி மூணாம் ஸ்தோத்திர பலிகள் தேவனை துதி பலிகளினால நம்ம ஆராதனை பிரியப்படுத்துவதை பிரியப்படுத்துவதைத்தான் தேவன் அங்கீகரித்து ஆசிர்வதிக்கிறார் அல்லே தேவனை நாம் சபைக்கு வரும்பொழுது துதி பலிகளினால் அவர் ஆராதனை பிரியப்படுத்துகிற அந்த அனுபவத்தை தேவ நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்களே லூயா வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு வந்தால் கூட அந்த ரெண்டரை மணி நேரத்தில் உண்மை ஆராதிக்கிறோமா பாடல் பகுதியில் துதிப்பகுதியில் செய்தி இது எல்லாமே ஆராதனை நல்லா கவனிங்க ஆரம்ப பாடலும் கொஞ்ச நேரம் ஆண்டு துதிக்கிறது மட்டும்தான் ஆராதனை இல்லை இல்லை ஆராதனை ஆரம்ப ஆசீர்வாதம் கூடுகிற வரை இதுதான் ஆராதனை இந்த ஒவ்வொரு பகுதியிலும் எப்படி கத்தரை ஆராதிச்சிங்க இப்பதான் சர்ச்சுக்கு வந்தது போல இருந்து டக்குன்னு முடிஞ்சது போல இருக்குது ஏன் வரும்பொழுது தெளிவாக வந்தோம் போகும்போது தெளிவாக வந்தோம் இடையில நல்ல ஒரு சபையில் வந்து ஆராதனையில் தூங்குறோமே நாம் எப்படி கத்தரை ஆராதிக்கிற கூட்டம் யோசிச்சு பாருங்க நான் உங்களை காயப்படுத்த அல்ல நீங்க மனம் திரும்பபடி சொல்லுகிறேன் கத்த சமூகத்தில் வரும் பொழுது கத்தரை நான் முழு இருக்க ஆராதிக்கிறேன் நான் இங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு பகம் பரிசைய கூட்டம் இன்னொரு பகம் யாரு இன்னொரு பகம் யாரு பாவியான ஸ்திரீ இந்த பாவியான ஸ்திரீ ஆசிர்வாதத்தோடு போனான் அவளை பார்த்து ஆண்டர் சொன்னார் இவர் மிகவும் அன்பு கூர்ந்தாள் இந்த பரிசைய கூட்டத்தை குறித்து ஆண்ட சொல்றாரு நீ என்கிட்ட அன்பு என்ன செய்யலை காட்டல ஏன் அப்படின்னா இந்த பரிசை கூட்டம் ஆராதிக்குல வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு எவ வரா எவ போறா எவ என்ன பண்ணுறா யார் வீட்டுக்குள்ளே வந்தா என்ன இதை தான் வேடிக்கை இவளை பாருங்க இவளை பற்றி தான் தப்பாக பேசுகிறான் கூட்டம் ஆனால் அவள் அதை குறிச்சு என்ன செய்யலை அவருடைய மைண்ட் செட் என்ன நானும் என் ஆண்டவர் ஏசுவோம் இல்லையிலூயா அதுக்கு பேர் தாங்க ஆராதனை சபையில் சும்மா உட்காந்துட்டு பத்தோடு பதினொன்று அப்படி கையை தட்டுவது பேரல்ல ஆராதனை நானும் என் ஆண்டவரும் மாத்திரம் என்கிற சிந்தையோட முழு மனதோட கத்தரை துதிப்பதைத்தான் தேவன் அங்கீகரிக்கிறார் இந்த பரிசை கூட வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு கத்தரை ஆராதிக்கல விருந்து போட்டுச்சு ஆனால் வேடிக்கை பார்த்துச்சு ஆசீர்வாதத்தை இழந்து போனது நிறைய பேர் சபைக்கு வரோம் ஆராதனை கூட வேடிக்கை பார்க்கறோம் எவ்வளோ பரிதாபம் இல்லை பாடும் பொழுது கூட யார் வந்தா போனா நமக்கு என்ன சொல்லுங்க யார் வந்தா யார் வெளியே போனா யார் வரா இங்க இருந்து அங்க அங்கிருந்து வேடிக்கை பார்க்குறோம் யார் வந்தாங்க போனாங்க வேடிக்கை பார்ப்பது இல்லைங்க ஆராதனை நானும் என் ஆண்டவரும் மாத்திரம் என்கிற ஒரு சிந்தையோட கத்தர் ஆராதிக்கும் என் பக்கத்து அருள்நாதர் ஏசு இருக்கிறார் வேதம் பொய்யல்ல எங்க இரண்டு மூன்று பேர் நாமத்து நிமித்தம் கொடுவீர்களோ அங்கே நடுவில் அப்ப நம்ம நடுவில் இருக்கிறது ஏசுப பக்கத்தில் உட்காச்சிட்டு பக்கத்தில் இருக்கிறோம் வேடிக்கை பார்க்குறோமே எப்படி கத்தணமே ஆசிரிப்பார் தேவன் ஏன் உங்கள் பக்கத்தில் வராரு உங்கள் வாயிலிருந்து வருகிற அன்பின் பலிகளை அங்கீகரிக்க வருகிறார் பாடல் வேலையில் வேடிக்கை துதி வேலையில் வேடிக்கை செய்தி வேலையில் வேடிக்கை வேடிக்கை பார்த்துட்டு ரெண்டரை மணி நேரம் முடிச்சுட்டு வெளியே போகிறோம் ஆசீர்வாத்த இழந்து வெறுமையாக போகிறோம் உங்கள் ஆசீர்வாத் தடைக்கு காரணம் கத்தர் இல்லைங்க நீங்க வீட்டிலையும் துதிப்பதில்லை வீட்டிலையும் கத்தர் ஆராதிப்பதில்லை சபைக்கு வந்து ஆராதிப்பதில்லை வீட்டில் தினமும் கத்தரை பாடி துதித்து அவர் சமூகத்தில் அமர்ந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு சபைக்கு வரும்பொழுது துதினு சொல்ல வேண்டிய அவசியமே துதி ஆராதனை தானாக வந்துடும் நமக்கு எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்க தேவ சமூகத்தை நித்தமும் தேடுவது குறிப்பாய் அவரை ஆராதிப்பதை தேவன் அன்பு கூறுவதின் அடையாளம் என்று சொல்லுகிறார் உண்மையாக அவர் நீங்க அன்பு கூறுந்தீங்கன்னா வாயத்தரன் துதி சத்தமாக துதி சொல்ல வேண்டிய அவசியமே ஆராதனை வேலையில் தான் யோகாசனம் பண்ணுறேன் நம்ம ஆளுங்க எப்போ துதிங்கண்ணா வாய வாய துதிக்கணுங்க வாயை திறன் துதி ஏன் துதி வரல தெரியுங்களா வீட்டில் கத்தர் பாதத்தில் துதிக்கிற அனுபவம் இல்லை வீட்டில் துதி இல்லைங்க வீட் உங்கள் வீடு துதியின் கூடாரமை மாறாமல் எப்படி ஆசீர்வாதம் வரும் ஐயோ வீட்டில் சமாதானம் இல்லை உன் வீட்டில் எப்படி சமாதானம் இருக்கும் உங்கள் வீடு ஆகாமி கூடாரம் மாறுதே சினிமாவும் சீரியலும் கேலி குத்தும் வீட்டுக்குள்ள துதியின் ஆராதனை இல்லை உன் வீடு நீதிமானின் கூடாரம் போல லட்சுப்பின் கம்பீர சத்தமுள்ள உன் கூடாரமை மாறுமானால் உன் கூடாரத்துக்குள் சமாதானம் தங்கி இருக்கும் லே லூயா லே